நினைவு நாளை முன்னிட்டு பல பல்நோக்கு மருத்துவமனைகளை இங்கே அழைத்து வந்து அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக அண்ணனுடைய நினைவாக எல்லாரும் பயனடைகிறார்கள். அண்ணனுடைய நினைவு நாளை முன்னிட்டு எல்லாருக்குமே இப்போ வந்து கண் பார்க்கணும்னா கண்ணாஸ்பத்திரிக்கு போகணும், ஹார்ட் பார்க்கணும்னா அந்த ஆஸ்பத்திரிக்கு போகணும். இப்போ எல்லாமே ஒரே இடத்துல வந்து இருந்து பார்க்குறதுனா இது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ணனோட நினைவு நாளை இதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். அண்ணனோட நாங்கள்லாம் முன்னாடி அண்ணங்கூட இருந்து நாங்களாம் கவுன்சிலர் இருக்கிறப்ப வந்து அண்ணன் வந்து எங்கள் கூட இருந்து மிகவும் நாங்கள் அண்ணங்கூட சேர்ந்து நன்றாக பணியாற்றி இருக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு பொது வாழ்க்கையில் வந்து ஓரளவுக்கு சாதிச்சிருக்குன்னா அது காரணம் பொன்முடி அண்ணனுடைய ஆதரவும் அன்பான வார்த்தைகள் தான். நான் அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தபோது 1988 முதன் முதல்ல நான் ரத்தம் கொடுத்தேன். அன்றைக்கு வந்து அண்ணன் வந்து என்னை வந்து அப்ரிசியேட் பண்ண அந்த வார்த்தைகள் தான் இன்றைக்கி வந்து கண்தானம், ரத்த தானத்தில், தோல் தானத்தில் எல்லாமே ஒரு நல்லபடியாக நம்ம சூலூருக்கு பெருமை தேடி தர மாதிரி நான் வந்திருக்கேன்னா அதுக்கு முழு முதற்காரணம் அன்பு அண்ணன் பொன்முடி அண்ணன் அவர்கள் தான். சூலூர்னா பொன்முடி அண்ணன் தான். அண்ணா மண்ணிய சேவைகள் ஏராளம் சொல்லிக்கொண்டே போகலாம். நம்மூர் ஒட்டுமொத்த பன்முக வளர்ச்சிக்கு காரணமே நமது அன்பு அண்ணன் பொன்முடி அண்ணன் அவர்கள் தான். இந்த ஊர் உலகம் இருக்கும் வரையில் அண்ணனுடைய புகழ் ஓங்கி நிற்கும். பேராட்சி மன்ற கட்டிடமாகட்டும், சூலூர் சமத்துவ மயான கட்டிடமாகட்டும், பொன்விழா கலையரங்கம், சிறுவாணி குடிநீர் மேல்நிலை தொட்டி, சூலூர் முழுவதும் அமைந்துள்ள 7 தொட்டிகள் மற்றும் கீழ்நிலை தொட்டிகள் மூலம் சூலூருக்கு 55 லட்சம் லிட்டர் தண்ணீர் வழங்கி இன்று மக்களின் தாக்கத்தை நீக்கியவர் அன்பு அண்ணன் பொன்முடி அண்ணனின் புகழ் ஓங்குக. பத்தாவது நினைவு தினம் மற்ற பக்கம் மக்களோட மக்களாக ஏழை எளியவர்களுக்கு பெரிய உறுதுணையாக இருந்தவர் அவர். ஒவ்வொரு மற்ற பக்கமெல்லாம் ஒரு கேம்ப்னால் ஒன்று தான் போடுவாங்க, இங்கே ஏழை எளிய மக்களுக்கு அனைத்துமே இந்த எல்ஜி மருத்துவ மையம் அனைத்தும் என்னென்ன தேவையோ ஏழை எளிய மக்களுக்கு அனைத்துமே ஒரே இடத்துல வர்றது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் சந்தனா சுவர்மக்கலை அகாடமியிலிருந்து டாக்டர் சந்தான கோபாலகிருஷ்ணன். கடந்த 42 வருடங்களாக வர்மக்கலை சிகிச்சையில் மிகப்பெரிய அளவில் சாதனைகள் புரிந்திருக்கிறோம். பொதுவாக கழுத்து வலி, கால்வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, சயாட்டிக்கா, பக்கவாதம், பிளட் ப்ரெஷர், சக்கரவியாதி, மைக்ரேன் போன்ற சகல வியாதிகளிலும்
மருந்தில்லா மருத்துவ முறையாக இந்த வர்மக்கலை மருத்துவ முறையை மிகச்சிறந்த அளவில் நாங்கள் பாரம்பரியமாக செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய குருநாதர் திரு கங்காதரந்தம்பி ஆசார் திருவதாங்கூர் மகாராஜாவினுடைய ஆஸ்தான வர்ம வைத்தியராக இருந்தவர். அவரிடம் நாம் ஒரு 6 ஆண்டுகளாக கற்றுக்கொண்டு கடந்த 40 வருடங்களாக நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் இந்த வர்மக்கலையினுடைய சிறப்பை அறிந்து அவர்கள் பயன்படுத்தி கொள்ளுவேயானால் அனைத்து வியாதிகளும் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. வணக்கம். வணக்கம். நாங்கள் சூலூரில் மருத்துவ மாவட்ட அணியிலேருந்து வந்திருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பொன்முடி சாரோட 10வது நினைவு நாளுக்காக இந்த மெகா கேம்ப் ஒன்று நடத்திட்டுருக்குறோம். இது நடத்துகிறது வந்து திருப்பூர் மாவட்ட மருத்துவர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் கே சிவபிரகாசம் அவர் தான் நடத்துகிறாரு. ஸோ நாங்கள் வந்து அவருக்கு கீழே நிறைய ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கேம்ப் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து எங்களோட 8வது மெகா கேம்ப்பு சூலூரில் திருப்பூர்லேயும் பண்ணிகிட்ருக்குறோம், சூலூர்லேயும் பண்ணிகிட்ருக்குறோம். சூலூரில் வந்து நிறைய மக்களுக்கு நிறைய சிறப்பம்சங்கள் அமைகிற மாதிரி சர்க்கரை, டயபெட்டிக்கு, கார்டியோ, ஆர்த்தோ, கேஸ்ட்ரோ இது மாதிரி நிறைய அறுவை சிகிச்சைகள், குடல் சிகிச்சைகள், லேடிஸ் சம்மந்தமான விஷயங்கள் நிறையாவே வந்து கேர் பண்ணுற மாதிரி, ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு கொடுத்துட்ருக்குறோம். இதை வந்து எல்லோரும் கலந்துக்கிட்டு நிறைய சிறப்பம்சங்கள் பெற்றுட்டுருக்குறாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா வர்மா ஹோமியோ சிகிச்சைகளும் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறம் இசிஜி எக்கோவும் ஒரு பக்கம் எடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதில் கலந்தனால சாருக்கும் வந்து நம்ம நிறைய சிறப்பங்கங்கள் பண்ணித்தர போகிறோம். ஸோ நீங்களும் நிறைய கலந்துக்கிட்டு இன்னும் மேலும் மேலும் நாங்கள் நிறைய கேம்ப் போடுறதுனால எல்லோரும் கலந்துக்கிட்டு நல்ல. அனைவருக்கும் வணக்கம். திரு எஸ்எஸ் பொன்முடி அவர்களின் 10வது நினைவு நாளை முன்னிட்டு திமுக கழகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சிறப்பு மருத்துவ முகாமில் எல்ஜி மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் மற்றும் மகப்பேற நல மருத்துவர் திருமதி லதா கோபிநாத் அவர்களின் பேசுகிறேன். இந்த முகாம் வந்து அவரோட ஒரு ஒரு பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் ஒரு 5-6 வருடங்களாக எல்ஜி மருத்துவமனை சார்பில் பண்ணிகிட்ருக்கோம். அனைவரும் சூலூர் மற்றும் சுற்று வட்டார மக்கள் அனைவரும் இந்த மருத்துவ முகாமில் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போது எல்ஜி மருத்துவ மையமாக இருந்தது வந்து தற்போது எல்ஜி மல்டி ஸ்பெஷாலிட்டி மெடிக்கல் சென்டராக இன்னும் சில மாதங்களில் அறிமுகப்படுத்த போகிறோம், ஓப்பன் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்டிலிட்டி மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். குழந்தையின்மை மருத்துவ சிகிச்சை, மகளிர் நலம், மகப்பேறு மருத்துவம் மற்றும் பொது மருத்துவம், தீவிர சிகிச்சை, அவசர சிகிச்சை எல்லாமே வர மாதிரி இருக்குது. இதை வந்து சூலூர் மக்கள் மற்றும் சுற்று வட்டார மக்கள் இதை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உடல்நலம் செக்கப் மாதிரி பண்ணிக்கிறதுக்கு கேட்டுக்கொள்கிறோம்.